ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற மூவை தமிழன் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், ஒரு செம்மையான கிளாஸ் கோட் மேட்ச் தான். இன்றைக்கி ஒரு செம்மையான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு நான் அந்த பேர் தெரில, அது 400 கன்னுனா நான் அப்போவேந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கேன். அந்த ஸ்கோப்பில் கன்று பிஸ்டால் ஹேண்ட் கன் எடுத்துகிட்டு ஒரு மஷ்ரூம் எடுத்துக்கிட்டேன். சரி, எனிமி இருக்காங்களா அப்படின்னு போய் தேட்டில் எடுத்துகிட்டு தடுத்து, சரி எனிமி அடிக்க ஆரம்பிச்சிட்டான்ட்டு போல் டண்ணுக்கு ரட்டுக்கு 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 ஸ்கோப் போட்டு நல்லா அடிச்சா நம்ம டீம்மேட்டு ஓசிக்கு இல்லை எடுத்துட்டாங்க. சரி விடுங்க, நம்ம டீம்மேட் தானே, சரி விடுங்கன்ட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனிமி எங்கே இருக்கான், ஆ எனிமி இருக்காரா, அடி 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 அடி, ஒரு ஹெட் ஷாட் விடணும். 250 ஹெட் ஷாட்டு செம்மையாக வந்துச்சு. இவர்கிட்ட என்ன இருக்க போகுது, ஆ ஃபஸ்ட் ஜெயினில் G18 இருக்கும். எல்லாத்தையும் என்ன, இந்த கன்று 500 கன்று எடுப்பாங்க, வேறு எந்த கன்று எடுப்பாங்க, 500 கன்னா M500, அதான் 900 கன்று. சாரி, உங்களுக்கு புரியுதுன்னு நினச்சி தான் அப்படி சொல்கிறேன். இல்லை M500 சொல்கிறேன். அந்த கன்னுலாம் G18 தான் எடுக்கணும். அப்போ தான் அதில் தான் கிடைக்கும் பைசா, அதில் தான் கிடைச்சா தான் விளையாட முடியும். சரி, அதில் தான் கிடச்சிட்டு இப்போது நம்ம ஃபேவரட் கன்று M1014 எடுத்துகிட்டு ஓடனா, சரி அங்கே யார் நோக்க கட்டா இல்லை ஜல்தி சே அப்படின்ட்டு போய் பார்க்க போகிறதுக்குள்ளே ஒன்றும் ஆகலை. அது எனிமிக்குள்ளேயே போகணுன்னு நினச்சிட்டு தப்பு பண்ணிட்டேன். பாருங்களேன், செம்ம அடி, முன்னால் எனிமி பின்னால் எனிமி. குரோனோ போட்டிருக்கலாம் இந்த டைமில், ஒரு அது குரோனோ போட்டு உள்ளே ஓடி இருக்கலாம். அது பண்ணியிருந்தால் நல்லது இருந்திருக்கும். குரோனோ கேரக்டர் 7 தினுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, 7 நாளைக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. நல்லா யூஸ் பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. ரொம்ப நல்ல கேரக்டரு, ரொம்ப யூஸ் ஆகுது நல்ல. ஓகே 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 ஓகே, ஃபஸ்ட் டை நம்ம ஜெயித்தோம், செகண்ட் டை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பார்க்கலாம் தேர்ட் டைல என்ன ஆகணும் பார்க்கலாம். தேர்ட் டைல நான் எடுத்தது வெக்டர், வெக்டர் டபுள் வெக்டரோ சிங்கிள் வெக்டரோ பாஸ், செம்ம அடி வெக்டர்னாலே. ஸ்கோப் இல்லைனாலும் பரவாயில்லப்பா. இப்போ M1014 ஸ்கோப் இல்லை, M1014 என் வாய் ரொம்ப கலருது. P90 ஸ்கோப் இருக்குது, என்ன பிரயோஜனம், அல்ல ஒன்றும் ஜோஸாக படவே மாட்டேங்கிறாங்க. இப்போ தூரத்தில் அடிக்க போதே ஸ்கோப் இல்லாமலே இல்லை ஜோ பெருசாக படுதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நாக் ஆகிட்டானா இவன்ட்ட, நம்ம கன்று கிடச்சிட்டு M1014, சரி கிரேட் ஈகலும் கிடச்சிட்டு, சரி டெசர்ட் ஈகலும் கிடச்சிட்டு, கிரேட் ஈகல் சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டு, டெசர்ட் ஈகலும் கிடச்சிட்டு அங்கே ஒரு எனிமி இருக்காரு மேலே, அது தெரிஞ்சிட்டு அப்படியே அங்கே போய் அடிக்கலான்னு போகிறதுக்குள்ளே நாக் பண்ணிட்டாங்க. சரி மேலே ஏறி லூட் அடிக்கலான்னு போகிறதுக்குள்ளே பாருங்கள் பாருங்கள், நாக் அடிக்கலான்னு போகிறேன் பாருங்கள். என்ன செய்ய, இப்போ பாருங்கள் எதுவும் இல்லை, இதுக்கு தான் இன்னும் ஓடி வந்தோம். என்ன செய்ய, சரி அப்புறம் இந்த குருவி ரொம்ப சவுண்டு கொடுக்கு, தெரியலை பாருங்கள். சும்மா வெக்டர் எடுத்து ஒரு டெசர்ட்டிகள் எடுத்து ஒரு அடி, செம்ம அடி. சரி ரிவைல் கொடுத்துருவோம். இப்போ ரெண்டு பேர் ரிவால் கேட்டுட்டு இருந்தாங்க, ஒருத்தங்க இறந்துட்டாங்க. சரி குரோனோ போடுவா, குரோனோ போட்டு சும்மா வெறித்தனமாக ஒரு ஹெட் ஷாட்டு 121 க்ளூவால் தான்ப்பா, க்ளூவால். ஒரு இதுக்கு அடுத்த மேட்ச் ஒரு மேட்ச் விளாண்டேன், அது வந்து ரெக்கார்ட் பண்ணலன்னு நானே ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 க்ளூவால் கிடச்சிச்சு. ஏன்னா நான் ஒரு க்ளூவால் கூட நான் மத்தலப் நான் வாங்கலை. அல்லோ நல்ல மேட்ச் போச்சு, செம்ம மேட்ச்சு. ஆனால் அது வந்து இது ரேங்க்டு மேட்ச்சு, தப்பாக ஸ்டார்டிங்கில் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. இது வந்து கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச்சு, அது வந்து கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சு. இப்போ ரெண்டு நாளாக கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் போட்டுட்ருக்கேன், அதனால் இந்த டைம் ரேங்க்டு மேட்ச் போடணுன்ட்டு ரேங்க் மேட்ச் விளாண்டு போட்டுருந்தேன். சரி இனிமே வந்துட்டாங்க, மேட்ச்சு ஹெட் ஷாட் அடிக்கலாம். ஏன்னா 8 பேரை ஷார்ட் கன் சொல்லுன்னு சொல்லுவாங்க, ஸ்னைப்பர் வச்சு அடிச்சிடணும் அப்படின்ட்டு வந்திருக்கு. சரி எனிமி வரலை, சரி போயிடலாம் அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம M1014 எடுத்துகிட்டு ஓடலாம் அப்படின்னு ஓடிட்டா. சரி எனிமி எங்கே, எனிமி எங்கே, எனிமி எனிமி இங்கே இருக்காரா, ஸ்கோப் போடு. இப்போ பாருங்கள், இப்போது இங்கே நின்றுட்டுருக்கேன்னா எனிமி வரவாடு பாருங்கள். எனிமி ஆராமிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம அவரை போய் முடிச்சிடணும். கொஞ்சம் லேட்டாக நோக்கு போட்டக்கப்புறம் வருது, என்ன செய்ய. இந்தாருங்களா உட்பிக்கர்லாம் எதுக்கு தான் எடுக்காங்களோ புரிய மாட்டேங்குது. லூட் எடுக்க போனால் உட்பிக்கர் தான் ஃபஸ்ட்டு வருது, மேலே ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ பாருங்கள் வெறித்தனமாக இது
அங்கே மேலே தெரியுதா உங்களுக்கு? ம், இப்போ வருங்க. ஸ்கோப் போட்டு ஒரே அடி 1100 கவுந்துச்சு, செம்ம அடி. எனக்கே ரொம்ப செம்மையாக ஃபீல் ஆச்சு அந்த இதில். சரி, இன்னும் 1 vs 2 போட்டாச்சு. ஏன்னா மேலே இருக்கவங்களுக்கு ரிவைல் கொடுக்கறது செம்ம கஷ்டம். அங்கே போகிறதுக்குள்ளே நம்மளும் அவங்கள அடிச்சுடுவோம். அதோ கத்தர்னாக்கா மேட்ச் இருந்துச்சு. சரி வாங்க, அங்கே வந்தாச்சு. எனிமி தெரிஞ்சிட்டாங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே தான் எனிமி இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டேன் எனக்கு. இப்போது நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம்? இப்படியே நின்றுருந்திருந்தால் அடிச்சிருக்க முடியாது. அடிச்சிட்டாங்க என்ன. சரி ஓகே, நம்ம எத்தனை கில்லு பண்ணிட்டோன்னு பார்க்கறதுக்குள்ளே டப்புன்னு வந்துட்டு சரி ஓகே விட்ருங்க, அடுத்து லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். சரி ஆம் தான், இந்த டைமும் ஆம் தான், ஆம் வச்சு தான் எப்படியாட்டு ஒரு 4 பேர் நான் ஃபஸ்ட்டே ஆம் வச்சு கில் பண்ணனால இன்னும் 4 பேர் பண்ணால் எனக்கு அந்த மிஷனில் வந்து கிடைக்கும். அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆம் வச்சு அடிச்சிட்ருக்கேன். இந்த மேட்ச் ஒரு செம்மையான மேட்ச்சு. நான் தான் இதில் கெத்துன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு போனோடனே அங்கே எனிமி தெரிஞ்ச உடனே ஒரு எனிமி வந்துட்டாங்களா பாருங்கள். எனிமி வரட்டும், வெளில வரட்டும். ஒரு அடி குரோனோ போட்டாச்சா? குரோனோ கேரக்டர் செம்மையாக யூஸ் ஆகுதுப்பா, செம்ம யூஸ்ஃபுல். சரி இப்போ இங்கே யாரும் வரமாட்டாங்க இனிமேல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கே வழியாக போகலான்னு நினச்சதுக்குள்ளே சரி கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கினதுக்குள்ளே அப்படி வேண்டாம், மேலே போகலாம், இங்கே இருக்கலாம்னு நினச்சா. சரி இங்கே ஒரு எனிமி கழிச்சிட்டாங்க பாருங்கள். அந்த அதில் சும்மா நின்றுட்டு இருக்காங்க பாருங்களேன். அந்த இல்லை பார்த்தீங்களா? இப்போ நான் கரெக்டாக ஒரு ஸ்கோப் போட்டோன்னே ஆடினதுனால எனக்கு செம்ம காண்டாயிட்டு. இப்போ எனக்கு கரெக்டாக ஒரு ஹெட்ஷாட் விழலை. இப்போ தான் கரெக்டாக விழுந்துச்சு. சரி நாக் ஆகிட்டாங்க, அவங்கள யாராட்டும் ரிவைல் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் அப்படியே முன்னால் போய் பார்த்தேன். அதுக்குள்ளே அவங்க கீழே வந்துட்டாங்க. சரி உள்ள மட்டுக்கு, ஏன்னா உடஸில் சேவர் வந்ததுனால சரி ஜம்ப் அடிச்சுட்டு கரெக்டாக ஒரு கொடுத்தோன்னா அவுட்டு தான் அப்படின்ட்டு அவுட்டு. சரி கில்லு எடுத்தாச்சு, 2 கில்லு இது ஆமாலே கொடுத்தாச்சு. இப்போ பாருங்களேன் அங்கே சும்மா வெறித்தனமான ஹெட்ஷாட்டில் பாடி ஷாட் தான். 300 வந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, இந்த மேட்ச்சில் 3 கில்லு நான் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் 1 கில்லு சேர்த்து பண்ணியிருந்தால் ஸ்குவாட் கில்லாக இருக்கும். இப்போது ஆக் எதுக்கு எடுத்தேன்னா, ஆக் வந்து ஸ்னைப்பருக்கு மாதிரியும் சொல்லலாம், மஷின் கன்னும் கொஞ்சம் சேர்ந்து அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு என்ன, ஆக்கு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இதாகும் சொல்லுவாங்க, ஷூட் ஆகும். அதனால் சரி யார் இப்படி செஞ்சுட்டு போனாங்கன்னு தெரில, சரி நல்லா வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. சரி இப்போ எனிமியா சட்டம் அடித்தா 2 எனிமே நம்மளும் அடிக்காங்க. சரி குரோனை போட்டுட்டு ஏதாட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணதுக்குள்ளே இது போட்டாங்க. சரி அடி அடி அடின்னு அடிச்சுட்டு நம்மளுக்கு ஆம் தான், ஆம் தான், ஆம் தான், ஆம் தான் நல்லதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு 2 குளுவாலாம் போட்டுக்கிட்டேன். மேலேயும் பார்க்கக்கூடாதுன்ட்டு. இதான் நான் பெண்ற தறிய தப்பு. நாக் பண்ணிட்டேன்னா இப்போ நாக் பண்ணிவிட்டு நான் என்ன செஞ்சுருக்கணும்? இதே உள்ளே வந்திருக்கணும், இல்லை இவராட்டு ரிவைல் கொடுத்துருக்கணும். ரிவல்க்கு வாங்கிறதுக்குள்ளே இவர் ரிவல் மத்தப்ப நோக்கம் ஆகிட்டார். என்ன செய்ய முடியும், அவருக்கும் தப்பு சொல்ல முடியாது, நம்ம தான் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். சரி அவுட் ஆயாச்சு. இப்போ வேறு என்ன சொல்கிறதுக்குள்ள, வேறு இன்னொன்று ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், அவரை பார்ப்போம். டபுள் ஆக்டர் எடுத்து சுற்றிட்டு இருக்காரு. நான் நினச்சேன் அழுத்திபடி ஒய்யாடின்னு கேங்கில் இவரும் சும்மா வெக்டர் வச்சு சொல்லிட்டு சொல்லிட்டு அடிப்பார்னு நினச்சா சும்மா வித்த வந்து மத்தப்ப என்ன சொல்லுவாங்க, சும்மா பேருக்கு வெக்டர் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. வெக்டர் பிளேயர் இல்லைன்னு நல்லா தெரியுது. இப்போ இவர் குரோனோ போட்டுட்டு அங்கே ஏன் போனார் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. குரோனோக்குள்ளே இருந்தால் கூட நல்லா இருக்கும்பா. ஆனால் ஒரு நாக் பண்ணிட்டாரு, ஏன்னா அந்த பிளேயரை நான் செம்மாட்டி அடிச்சிருந்தேன். ஆம்ல 3 டைம் சொல்கிறேன், 1 டைம் ஆம்ல அடிச்சுட்டு வேறு ஆக் வச்சு அடிச்சிருந்தேன். சரி இப்போ எல்லா கன்னும் போயிட்டு இப்போ என்ன கன் எடுக்கலாம்னு பார்த்தா P90, அதுக்கப்புறம் உட்பிக்கர் எடுத்துக்கிட்டேன். உட்பிக்கர் உங்களுக்கே தெரியும் ஸ்னைப்பர் இதில் தான் வரும். அதனால் இங்கேருந்து கரெக்டாக முன்னாடி போய் அடித்தா ஸ்னைப்பரில் கரெக்டாக உழும். இதுக்கு நான் உட்பிக்கருக்கு ஒரு என்கிட்ட நின்னு 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஆம் தான் எடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு ஆம் தான் வேணும். இந்த பையட்ட ஆம் இருந்துச்சு நான் கேட்டேன், கொடுக்கவே மாட்டான்ட்டான். ஆனால் நோக்கிட்டான். என்ன சொல்ல, இப்போ நான் இங்கே தான் ரிவைல், நான் தான் ரிவைல் கொடுக்கணும். ஆம் தாடா ஆம் தாடானா கொடுக்க மாட்டார். ஆனால் செத்து விட்டு ரிவைல் கேட்பார். என்னத்த சொல்ல.
சரி நம்ம கேம் விளாடுவோம். P90 எடுத்துகிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு அடிச்சுட்டு வாங்க மின்னால் போகலாம். யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் கெத்து, மற்றவங்கலாம் ஒத்து அப்படின்ட்டு சும்மா ஓடி போய் பார்த்தா வச்சாங்க. பார்க்கணும் ஆம தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம அடி எனக்கு பாருங்களேன், உட்பிக்கர் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே செம்ம அடி பாருங்க. இப்போ எப்படி அடிக்க முடியும், ஊடேஸில் அந்த கிணன் இருக்குது. ரிவல் கொஞ்சம் நான் உள்ளே போகிறேன் ஆனால் விட மாட்டேக்காரு. சரி நம்ம இங்கே நின்னா ஆபத்துன்ட்டு போட்டு ரெண்டு மெடிக்கெட்டு எடுத்துக்கிறோம். ரெண்டு மெடிக்கெட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக்கிட்டு அதுக்கப்புறம் விளாட்லாம் செம்மையாகும் அப்படின்ட்டு. சரி கொரோனா கேரக்டர் தானே, கொரோனா கேரக்டரில் கொரோனா போட்டு அடித்தா செம்ம மஜாவாக இருக்குது. எப்படி தான் இருந்தாலும் மொக்க கேரக்டர்னு சொன்னாலும் குரோனா கேரக்டரில் ஒரு கெத்து இருக்குப்பா. ஆலோக்கு ஆலோக்கு எப்படி கெத்தோ அதே மாதிரி குரோனா கேரக்டரும் கெத்து தான். ஆலோக்கும் கம்மி கிடையாது, குரோனாவும் கம்மி கிடையாது. சரி இனிமேல் கீழே இருக்கான்னு தெரிஞ்சோன்னா ஒரு செம்மான கீழே போய் ஒரு அடி முடிஞ்சிட்டு மேட்ச்சு. இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வர வீடியோவை டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பருவது நான் உங்களுக்கு மின் தமிழன். பாய் பாய் பாய்.